உண்மையிலேயே இந்த நினைவுறுதல கருத்தரங்கம் என்பது கே முத்தையா என்ற மகத்தான சிந்தனையாளர் ஆசிரியர் பன்முக பணிகளை நமக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிற வரைக்க இந்த கருத்தரங்கம் அமைந்திருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தை பொறுப்பேற்று நடத்தியிருக்கிற தஞ்சை மாவட்ட குழுக்கு மாநில குழுவின் சார்பில் வெஞ்சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை உண்மையில் சொல்ல வேண்டும் சொன்னார். சோழன் கேளுடைய வாழ்க்கையிலே அவருக்கு குறுகிய காலம்தான் தஞ்சை மட்டிலே இருந்தார். அவர் பிறந்தது தஞ்சை மண், பள்ளி படித்தை முடித்தது தஞ்சை மண், பிறகு கல்லூரிக்கு அவர் அண்ணாமலைக்கு முதலமைச்சருக்கு போனார், பிறகு கைது செய்து இலக்கு சரிக்கு போய் சென்னையை குடிய வந்தார். வாழ்க்கையுடைய கடைசி கட்ட வரை ஒரு மதுரையெல்லாம் வாழ்ந்தார். எனவே மிக குறுகிய காலத்திலே அப்பால மட்டுமே வாழ்ந்திருக்கிற அவருக்கு இந்த மண்ணிலே ஒரு நினைவு நான் கருத்தரங்கத்தை இடத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டது உண்மையிலே பாராட்டியிருக்கிறேன். ஆனால் உண்மையில் மதிப்புள்ள அவர்களை கூட நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரியான விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்னால் தீப்பது சாத்தியெல்லாம் நடத்துவது பொருத்தமாக இருந்திருக்கிறார். ஏழைகளுடைய குடும்பம் என்று சொன்னால் அது தீப்பிருந்தார். அவர் குடும்பத்தோடு எவ்வளவு நாள் வாழ்ந்தார், எவ்வளவு நாள் இருந்தார் என்பது அல்ல, தீர்க்கின்ற குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தை இன்றைக்கு அந்த ஆதாரம் போல தலைக்கு ஓடிவிடுகிறது என்று சொன்னார். நம்ம அரசு சாதனை படைத்தவர் சூழலே என்று சொன்னார் அது மிகையாக. நிறைய விஷயங்களை எனக்கு முன்னாலே பேசினார்கள். ஒருவரையிலே கேயமாக இயக்கப்பட்டவர் நாடன் என்பதை சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமையோடு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் சொல்லுவதற்கு வந்தார். காலத்தின் அருமை கருதி அதுக்குள்ள போகல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற போது அண்ணன் அங்கே படித்தார். அவருக்கு அப்போது பெயர் கதிரேசன் தான் அவருடைய உண்மையான பெயர், அண்ணன் என்பது பெயர் அப்போது கிடையாது. அப்போது 1982 தேர்தல் காலத்தில் தீர்க்கதர் பத்திரிகை வார பத்திரிகையாக இருக்கிற பத்திரிகையை ஒரு 6 மாத காலம் திருசரி பத்திரிகையாக நடத்துவது என்று கட்சியினுடைய மாநிலத்தில் முடிவெடுத்து வார பத்திரிகையை தினம் பத்திரிகையாக மாற்றினார். ஆனால் இருக்கிற அங்கே ஊழியர்கள் மட்டும் பார்த்தால் ஒரு வார பத்திரிகையாக ஊழியர்கள் தான் இருப்பார். எனவே திடீரென்று தினம் பத்திரிகை என்று சொன்னால் அதற்கு கூடுதலான ஊழியர்கள் தேவை என்ற அடிப்படையில் இந்த குரூப் திருத்தத்துக்காவது யாராவது வந்தால் பரவாயில்லை என்ற அடிப்படையில்தான் அவர்களை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்து மாணவர்கள் யாராவது வந்தால் பரவாயில்லை என்ற அடிப்படையிலே என்னையும் தோழர் அருணன் அவர்களையும் மதுரைக்கு தீவிரத்தில் பதிப்பிருக்க எனக்கு அனுப்பிவிட்டார்கள். நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அங்க ஒரு மாத காலம் நான் அங்கே பணியாற்றின. அதற்கு பிறகு தோழர் அருணன் அங்கேயே படித்து முடித்து அங்கேயே தங்கி தொடர்ந்து நீக்குதலோடு இரண்டு அக்கமாகவே மாறிக்கொண்டவர்கள். ஒரு மாத காலத்திலே அவர்களுக்கு நீக்குதல் அலுவலகம் தான் இப்போது அலுவலகம் கிடையாது. ஆமை உள்ள போயிட்டு வந்தா இந்த மாதிரி உள்ள போயிட்டு வர போயிட்டு வந்தா எங்கேயாவது மைய பகுதிகளுக்கு கல்பாதான் கீழே நீக்குதல் அலுவலகம் மேலே பெற்றோருடைய மாநிலத்துடைய அலுவலகம் ஒரே நேரத்திலே மதுரை அந்த வடக்கு ஆவணை போல வீட்டில் இருக்கிற அந்த முதல் சந்திலே சந்து அங்கேதான் அந்த பத்திரிகை ஒரு சிறிய இடம். இப்ப இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ல இருக்கிற வசதியெல்லாம் கிடையாது. அந்த எழுத்துக்களை பொறுக்கி பொறுக்கி சேர்க்கிற அப்படிப்பட்ட ஒரு கலந்துலாம் எழுத்து சேர்த்து அதன் பிரிண்ட் எடுத்து குரூப் பார்த்து அப்புறம் கனெக்ஷன் போட்டு இப்படி எல்லாம் தான் அன்னைக்கு அந்த தீர்க்கதுடைய ஆரம்பத்தை காலாக விரித்தா பிரிச்சு ஓட்டோம். தகரா தகரா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் நீ ஓடுவார்கள். அப்போது கூட ஒரு சர்வம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். அதாவது இவர் எழுதி கொடுத்துருக்கிற போது அந்த எழுதி போட்டுல நம்முடைய தோழர்கள் கொடுத்து தோழர்கள் செம்படர்கள் கதை எழுதிருக்கீங்க இந்த வாழ்க்கையில நமக்கு காணாங்கிற எழுத்து கூட நிறைய தேடி போச்சு காணாங்கிற எழுத்து வராத மாதிரி கதை எழுதி கொடுக்கணும்னு கேட்கிறார். அது எப்படி காணாங்கிற எழுத்துல எப்படி வரலாற்று காண அப்படிதான் ஆகும். அவருக்கும் செஞ்சுட்டு இருந்தாரு வேண்டாம் அவருக்கும் செய்யலாம். இந்த வாரம் கதை வராது அடுத்த வாரம் வேண்டாம் வரப்போ செய்ய போட்டு ஒரே ஒரு காரணம் தேவைப்படும் அற்புதம்
சொல்றாரு. அப்படி கடுமையாக உழைத்திருக்கிற தீக்கதோடு வாழ்ந்து இரவு கூட அங்கேயே படுத்திருந்து அங்கேயே வாழ்ந்து அந்த பத்திரிகையை மக்கள் மகத்தான பணியை செய்தார். அன்றைக்கு அந்த காலத்தை ஒரு மாத காலமாக தங்கி படிக்கிற போதுதான், அவர் பணியாற்றுகிற போதுதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த போராட்டங்களை பற்றி, தமிழ் இலக்கியங்களை பற்றி, தமிழ் வரலாற்றை பற்றி, மார்க்சிய பற்றி எல்லாம் இரவு 2 மணி 12 மணி 2 மணி வரையிலே அவரோடு பேசி பேசினார். நான் மார்க்சியத்தின் ஒரு முழுநேர ஊழியனாக ஈர்ப்பதற்கு அவர் உந்து சக்தியாக இருந்தது போல கேள்வி என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் நினைவு போல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த ஈர்ப்பின் காரணமாகத்தான் எனக்கும் ஒரு நாச்சியாணி அவர்களுக்கு திருமணம் செய்த போது யாரை தலைமையாக அழைப்பது என்கிற முறையிலே பல பெரிய தலைவர்கள்லாம் அவர்கள் இருந்தார்கள், அறிமுகமான தலைவர்கள் தான் வந்தார்கள். யாரை ஒப்பிட்டாலும் ஒன்பது பாருக்கு சொன்னாலும் நான் போல நேரத்தை அவர்கள்லாம் நேரில் அழைத்து நீங்கள் திருமணத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னேன். அந்த திருமணத்துக்கு வந்து என்னுடைய திருமணத்தை எல்லாம் நடத்தி வைத்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மார்க்சிய ஞானப்படுத்துவதற்கு கடுமையான அவருடைய நிலமாக அவருடைய வாழ்க்கை, அதாவது அவருடைய திருமண வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அன்றைக்கு ரயில்வே தொழிலாளர் ரயில்வே தொழிற்சங்கம் என்பது மிகப்பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய தொழிற்சங்கம். அதில் ஒரு ரயில்வே தொழிலாளி குடும்பம் துத்தாரத்தை என்ற குடும்பம், அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள். ஆச்சரியம் என்ன சொன்னார், அந்த 4 பெண் குழந்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருந்த குடும்பமாக குடும்பம் ஆயிருந்தது. அதிலே ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். 2வது பெண்ணை அம்பேத்கர் பி ராமமூர்த்தி அவர்கள் காதலித்து திருமணம் செய்தார்கள். 3வது பெண்ணை கடலூரிலே புருஷோத்தமன் என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பார்த்து திருமணம் கொண்டார். இன்னொருவரை வெளிமாநிலத்தில் இருக்கிற ஒருவர் காதலித்து திருமணம் செய்தார்கள். அப்படி ஒரு காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணத்தை அன்றைக்கே செய்து இப்படியெல்லாம் சாதனை பிடித்தவர்கள் கே முத்தையா என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே நிறைய தோழர்கள் பேசினார்கள். தோழர் அமித்செல்வன் அவர்கள் பணிப்புலகத்தை பற்றி பேசினார். தோழர் அருணன் அவர்கள் ரொம்ப ஒரு அநியாயம் என்றால் பல மணி நேரங்கள் பேச வேண்டிய அவர்களுக்கு ஒரு 20 நிமிடம் 22 நிமிடத்திலே பேச படிப்பதற்குள்ளே ஒரு அநியாயத்தாய் நேரம் அப்படி இருக்கிறது சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட பங்கு பாத்திரங்களை பங்கு பங்களிப்புகளை ஒரு பல மணி நேரம் நாம் படித்து விவாதிக்கிற ஆய்வு மையங்களாக, அதாவது ஆய்வு கருத்தரங்களாக நடத்துகிற போதுதான் அவர் எவ்வளவு மகத்தான பங்களிப்பை ஆற்றினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இப்படி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே போல எல்லா கம்யூனிஸ்டுகளைப் போல அளவு பார்த்திருக்கிறார், சென்னை மாகாண மெட்ராஸ் கூட பல மாநிலங்களைச் சேர்ந்திருக்கிற ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகத்தின் ஒரு பகுதி, கேரளத்தின் ஒரு பகுதி, தமிழகத்திலே முக்கால பகுதி, பக்கத்திலே இருக்கிற புதுக்கோட்டை தமிழ்நாட்டோடு கூட இல்லை. எனவே இப்படித்தான் பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுக்கு ஏற்ப மாநிலங்களை உருவாக்கினார்கள். விடுதலைக்கு பிறகு ஒழிவழி அடிப்படையிலே மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் குரல் கொடுத்தது தமிழகத்து இயக்கம். அப்படி சென்னையிலே குரல் கொடுத்த இயக்கத்திற்கு தலைமையாகி மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி அந்த ஊர்வலத்திலே காவல்துறை நடத்திய அந்த அடிகளிலே நம்முடைய பழுதாயப்படுத்தவர்களோடு கேயன் உட்பட அவரும் சேர்த்து கொண்டார். இப்படி நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார்கள். நிறைய தலைவர்கள் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கிறார்கள். நான் அதை சொல்ல போக விரும்புகிறேன். பல தலைவர்கள் நம்முடைய கட்சியில் இருந்தால் தனியான சிறப்பு பங்களிப்பை காட்டிய
ஒரு மகத்தான தலைவர் இலக்கியங்களை பற்றிய ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தை ஆய்வு செய்து அந்த இலக்கியங்களுக்கு சரியான புரிதலை உருவாக்கி இருக்கிற அந்த மகத்தான மக்களுக்கு செய்தவர் தான் தோழர் கே. ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தோடு அவரை பற்றி கேளுங்க அவர்கள் விமர்சிக்கிற போது சொல்லுவார், ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தின் அடிப்படையே அந்த இலக்கியத்தை இவர் பார்க்க மறுக்கிறார் என்கிற விவரத்தை தோழர் கேளுங்க அவர்கள் அதைத்தான் தோழர் அரங்கத்திலேயே சொல்ல வந்தார். ஆனால் ரொம்ப நாயகர் வந்து அழகி பார்த்துட்டு போயிட்டார். தமிழக வரலாற்றில் இத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் தமிழ் இலக்கியங்களை ஒரு சரியான மார்க்சிய கண்ணோட்டத்தை ஆய்வு செய்து ஒரு சரியான புரிதலை உருவாக்குவதற்கு காரணமாக மக்களுக்கு ஆற்றிய மகத்தான தலைவர் தான் சொன்னார். அது மிகையாராது. வளர்ச்சி சொன்னார் கம்ப ராமாயணத்தை பற்றி ராமாயணத்தை பற்றி நீங்க சொன்னார். நான் நிறைய பொறுப்புகளா இருக்கிற வரலாற்று கொண்டுதான் எப்படி ஆணை பொதுவுடைய சமுதாயம் கோரிக்கை அதுதான் அண்ணாவுடைய சமுதாயம் எப்படி வந்தது, நிலப்பிரபுத்துவ சமுதாயம் எப்படி வந்தது, அதே போல முதலாளித்துவ சமூகம் எப்படி மாறியது, சோசியலிச சமூகமாக இது எப்படி மாறும் என்பதையெல்லாம் மார்க்சிய அந்த அடிப்படையிலே நாம் வகுக்கிறேன். சொல்ல போனால் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற அந்த வரலாற்று உதாரணங்களை சொல்லித்தான் நமக்கு வகுப்பு எடுப்போம். ஆனால் தொடர்ந்து முத்தையாவுடைய இந்த இலக்கிய ஆய்வுகளை படிக்கிற போது தமிழகத்திலே அந்த வரலாற்று பொருந்துதல் வாதத்தை தமிழ் இலக்கியங்கள் மூலமாக புரிய வைத்திருக்கிற அவைகளை வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பவர் தோழர் கே. முத்தையா தவிர இது யாரும் இல்லை என்பதை நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். ரமாயணம் என்பது எப்படி சொன்ன ரமாயணம் என்பது எப்படி ஒரு இனப்பெருக்க சமூகம், ஒரு கூட்டு சமூகம், ஒரு இனக்குழு சமூகம் கரைந்து அழிந்து ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகம் வளர்கிற போது எப்படி அந்த இனக்குழு சமூகத்தை அழிக்கிறார்கள், அந்த வரங்களிலே இருக்கிற அந்த இனக்குழுக்களை அழிக்கிறார்கள், அந்த இனக்குழு தலைவர்களை எப்படியெல்லாம் அழிக்கிறார்கள் என்கிற வரலாற்று நூல் தான் இந்த வளர்ச்சி அடைந்த நிலப்பிரபுத்துவ அந்த குடிமன்ற நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய அந்த எழுச்சியை எடுத்துக்காட்டுகிற நூல் தான் ராமாயணம் என்பதை பல சான்றுகளோடு விளைத்திருக்கிறது. பார்க்கிற போது 14 ஆண்டுகளில் ராமன் காட்டிலே இருக்கிற போது எப்படி வடக்குழுக்களை அழித்தார், கடைசியிலே ராமண படைகளையே எப்படி அழித்தார், சூப்பனகை எப்படி அவன் சிதைத்தான், இதெல்லாம் ஒரு இனக்கூடு சமூகத்தை அழித்து புதிதாக கொண்டுகிற அந்த நிலப்பிரபுத்துவ சமூக வளர்ச்சியினுடைய பிரதிபலிப்புதான் அந்த ராமாயணம் என்கிற அந்த நாவலை இவ்வளவு தெளிவாக வேறு யாரும் ஆய்வு செய்திருக்கிறார்களா என்று நம்மால் ஒட்டுமொத்தமான சமூகத்தை ஒரு மொத்த சமூகமாக இருக்கிறதுதான் பட்ட தத்துவங்களுக்கும் மார்க்சியத்துக்கும் இருக்கிற அடிப்படையான சங்க இந்தியர்களை பற்றி பேசுகிற போது எப்படி பொருளாதார காலத்திலிருந்து சமூகம் எப்படி இரண்டாக இருக்கிறது, எப்படி ஏதோ நடந்து இருக்கிறார்கள்,
எப்படி உழைத்திருப்பதும் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த ஆதிக்கவர்கள் சமூகம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை தொல்காப்பியத்திலிருந்தே சான்றுகளோடு எடுத்து விளக்குகிற ஒரு அற்புதமான பங்களிப்பு நாமவர் சொல்லியிருக்க. ஆனால் தொல்காப்பியே எப்படி சொல்லியிருக்கார், தொல்காப்பிய நூலே எப்படி அன்றைக்கு சமூகம் இரண்டாக பிரிந்திருக்கிறது, ஏவல் மனிதர்கள் எப்படியா இருந்தார்கள், உள்ளவர்கள் எப்படி இருந்தார் என்று சிலப்பதிகாரம் எப்படி சொல்கிறார். எனவே தொடக்க காலத்திலே இருந்து சமூகம் ஒன்றாக இல்லை. எனக்கு ஒரு சமூகம் விழித்த பிறகு ஆதி பொதுமுறையின் சமூகம் விழித்த பிறகு வர்க்கங்கள் இரண்டாக பிரிந்து வர்க்கங்கள் அந்த ஒரு வருடத்துக்கும் இன்னொரு வருடத்துக்குமான மோதல்தான் வரலாறு இருக்க வரலாறாக இருக்கிறது என்ற அந்த மாற்றிய கோட்பாட்டை அற்புதமான அப்படிப்பட்ட அற்புதமான பங்களிப்பு எல்லாவற்றையும் நாம் செறிவுபடுத்த அவைகளை முன்னெடுக்க மறந்து அந்த கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு கருத்தியாக எடுத்து செல்லுகிற அந்த எடுத்து செல்லுகிற பணியை நாம் செய்ய தவறிவிட்டோம். என்னதான் நீங்கள் வலுவான வர்க்க இயக்கங்கள் போராட்டங்கள் நடந்தாலும் மிக பிரமாண்டமான போராட்டங்கள் நடந்தாலும் கருத்தியல் ரீதியான தத்துவார்த்த ரீதியான போராட்டங்களுக்கு முன்னெடுக்கப்படாத போது நாம் அந்த மக்களை பெற்றெடுக்க முடியாது. எனவே மக்கள் பத்திய கருத்தியல் ரீதியான தத்துவார்த்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பணிக்கு உதவி செய்கிற மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறவர் நம்முடைய எழுத்துக்கள் எதுவுமே சங்கத்தை பற்றி சங்கம் என்று சங்கம் அமைந்த வரலாறு என்பதை பற்றி நாம் சொல்லுகிறார்கள். பெருமைகளையெல்லாம் பேசுகிற மண்ணாக நம்முடைய மண் மாறிக்கொண்டிருக்கிறது. ராஜராஜ சோழனுடைய புகழை பரப்புகிற அவருடைய பெருமையை பேசுகிறேன் இருக்கிறோம். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற அந்த ஆதிக்க வர்க்கம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த சோழ கொடுமை எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்பதை அழைத்து வைத்தார்கள். அன்றைக்கு உழைப்பாளர் மனிதன் எப்படி சுழற்றப்பட்டார், எப்படி கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார் என்ற வரலாற்று செய்தி வெளியே சொல்லப்படவில்லை. வேறு எந்த தத்துவ ஞானி வேறு எந்த அரசியல்வாதியும் இதையெல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இதையெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியவர்கள், இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சென்றிருக்க வேண்டியவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிற மார்க்சிஸ்டுகளாக இருக்கிற நான் தான் இருக்கிறேன்.